சென்னை துரைப்பாக்கம் தனியார் பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த மேட்டூரை சேர்ந்த நவீன், ராஜா ஹாரிஸ், திருச்சியைச் சேர்ந்த அஜய், புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராகுல், சென்னையைச் சேர்ந்த அரவிந்த் சங்கர் ஆகியோர் நாளை இன்டர்வியூ ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்துள்ளனர். பின்னர் நண்பர்களுடன் டி நகரில் பொருட்களை வாங்கிவிட்டு இரவு 12 மணியளவில் அங்கிருந்து புறப்பட்டுள்ளனர். உடனிருந்த நண்பர்களிடம் வண்டலூர் வரை ஒரு ரவுண்ட் சென்று வருவதாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுள்ளனர். சொகுசு காரை மேட்டூரை சேர்ந்த நவீன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அப்போது பெருங்கலத்தூர் தனியார் ஐடி நிறுவனத்தின் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மீது நவீன் ஓட்டி வந்த கார் மோதியது. இதில் நிலை தடுமாறிய சொகுசு கார் அங்கு இரும்பு கம்பிகளை ஏற்றி வைக்கப்பட்டிருந்த ட்ரெய்லர் லாரி மீது மோதியது. இதில் லாரிக்கு அடியில் சிக்கிய சொகுசு கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்து குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் காரில் இருந்த 5 பேரின் உடல்களை தாம்பரம் தீயணைப்புத்துறையினர் 2 மணி நேரம் போராடி காரிலிருந்து மீட்டனர். இதில் காரில் பயணம் செய்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சாலை விபத்தில் பலியான 5 பேரின் உடலையும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.